அடுத்தது வந்து பார்த்தா கஷ்டமே தெரியும், கஷ்டம் கிடையாது. அடுத்தது ஈஸி தான், பார்த்தா கஷ்டமே தெரியும், பட் நிறைய லேர்னிங் இருக்கும். யார் ட்ரை பண்றா, இதை யார் ட்ரை பண்ண போறா? இல்ல நிறைய பேர் வீடியோ எல்லாம் ஆஃப் பண்ணிருக்கோம் திருப்பி திருப்பி. நல்லா நல்லா டைம் எடுத்துட்டு சொல்லுங்க, டைம் இன்னொரு அடி சொல்லுங்க. இதான் காத்தாடி, காத்தாடி many different colors. அருமை 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 கலர்ஸ் இருங்க மெனி. இப்ப பாருங்க, இது ஒண்ணும் இது வரைக்கும் வகுப்பே கொண்டு வரலையா, வகுப்பு கொண்டு வர சொல்லுங்க. அவ்வளவுதான், இந்த இடத்துலதான் வரும். அது பெரிய நகரம், மாநகரம் பாருங்க. டைப்ஸ் ஆஃப் மெனி டிஃபரண்ட். கொஞ்சம் கஷ்டம் தான், நம்ம இருந்தால் பாருங்க. இப்ப வந்து கௌசல்யா மேம் சொல்ல போறாங்க, பிளேயிங் வந்து என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்? இது நான் ஃபுல் ஃபில் பண்ணிட்டேன், டாக் வந்து இது பண்ணி வச்சிருக்கேன். ஐ என்ஜாய், இப்ப பாருங்க இந்த இடத்துல ஐ என்ஜாய், இங்க பாருங்க ஐ என்ஜாய் மூவிஸ். கௌசல்யா மேம் இந்த பிளேயிங்க தூக்குங்க, தூக்கிட்டு ஐ என்ஜாய் மூவிஸ் ரைட், ஐ என்ஜாய் ஃபுட். அப்ப என்னவா இருக்கும் பிளேயிங் வந்து, என்னவா இருக்கும் playing வந்து என்ன இருக்கும்? I enjoy food, I enjoy chocolate. noun ஆ இருக்கும், noun. இப்போ என்னன்னா அவர் குப்பன் சார் என்ன சொல்ற, எடுத்தோனே I playing டாரு, பட் ஆன அந்த verb கன்வெர்ட் பண்ண பார்த்தாரு, அங்கதான் அப்ப வந்து இருக்குது. அப்ப இங்க verb வேற ஏதோ verb இருக்குது, அப்ப enjoy தான். அப்ப playing வந்து இது வந்து noun, இது வந்து gerund சொல்றாங்க, இது வந்து இது கிடையாது. அங்க holding பாத்தீங்களா, hold on அந்த மாதிரி இங்க playing. அப்புறம் with my dog, இங்க dog வந்து noun, playing வந்து noun, மை வந்து அட்ஜெக்டிவ். இங்க பாருங்க மை டாக் யாரோட டாக், என்னோட டாக். வெளில இருந்து பாக்குறப்ப இது ப்ரொனவுன் மாதிரி தெரியும் இல்லைங்களா கௌசல்யா மேம், இது ப்ரொனவுன் மாதிரி தெரியும். ஆனா ப்ரொனவுன தாண்டி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுது, என்ன பண்ணுதுங்க, அட்ஜெக்டிவ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுது. யாரோட டாக், என்னோட டாக்ன்னு டாக குவாலிஃபை பண்ணுது. சோ ரொம்ப முக்கியம், இங்கிலீஷ் 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 இதுதான் இங்கிலீஷ். இதை நீங்க வந்து ஒரு கவிதையா நினைச்சு அப்படியே வந்து என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பிளேயிங் வித் மை டாக், தட்ஸ் ஆல். சூப்பர் விக்னேஷ், ட்ரை பண்ணுங்க. அடுத்தது ஒன்லி விக்னேஷ் மட்டும் தான் ட்ரை பண்ண போறாரு, விக்னேஷ் மட்டும் தான் சொல்ல போறாரு, பாத்துக்கணும். விக்னேஷ் சொல்லணும், இது உங்களால சொல்ல முடியும், சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறோம், போனா வந்து இந்த விஷயம் சொல்ற, இந்த ட்ரூத்ங்கிறது இங்க என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்? என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச், என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்? வெரி குட். அது அது அட்ஜெக்டிவா இருக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க, அட்ஜெக்டிவா மாத்தணும்னா என்ன எப்படி வரும்?
இந்த ட்ரூத் அப்ஜெக்டிவ் மாதிரி அருமையா சொன்னாங்க நவுன்னு அருமையா ட்ரூத்ஃபுல் ட்ரூத்ஃபுல். இன்னொன்னு என்ன வரும் ட்ரூத்ஃபுல் அருமையான அப்ஜெக்டிவ். இன்னொரு அப்ஜெக்டிவ் அது மாதிரி ஒண்ணு ட்ரூலி 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 அட்வர்ப் இல்ல ட்ரூலி அட்வர்ப் இல்ல ட்ரூத்லெஸ் ட்ரூத்லெஸ் வந்து உங்களுக்கு தப்பு ஆப்போசிட் மீனிங்ல கொடுக்குது. ட்ரூத்ஃபுல்னஸ் ட்ரூத்ஃபுல்னஸ் நவுன் இல்ல ட்ரூலிஸ்ல முடிஞ்சா நவுன் இல்ல. வா எத்தனை வார்த்தை வருது பாருங்க எப்படி ஆங்கிலத்தோட எல்லா எல்லா காம்ப்ளெக்சிட்டியும் அருமையா வருது. இன்னும் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லையே அட்ஜெக்டிவ் அடிக்கடி முக்கியமான வெறும் நாலு லெட்டர் உள்ள அட்ஜெக்டிவ் சிம்பிளான அட்ஜெக்டிவ் அவ்வளவுதான். ட்ரூ அட்ஜெக்டிவ் தான் ட்ரூத்ஃபுல்லும் அட்ஜெக்டிவ் தான் ரைட். ட்ரூத்தும் நவுன் தான் ட்ரூத்ஃபுல்னஸ் நவுன். வெரி குட் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் சொன்னது. வெரி குட் வெரி குட் ஆல் ரைட்.